கபீர்தாசர், ஷேக் பரீத், இரு பெரும் சமகால ஞானிகள் இவர்கள். இரு தரப்பு சீடர்களும் திட்டமிட்டார்கள். இந்த இருபெரும் ஞானிகளும் சந்தித்து பேசினால் அரிய பெரிய தத்துவ ஞானங்கள் நமக்கு கிடைக்குமே. சீடர்கள் வற்புறுத்த ஷேக் பரீத்தை தனது ஆசிரமத்திற்கு அழைத்தார் கபீர்தாசர். கபீரும் ஒத்துக்கொண்டார். அந்த மாபெரும் சந்திப்பு நாள் வந்தது. அன்று இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள், ஆற தழுவிக் கொண்டார்கள், அன்பு முத்தம் கொடுத்து கொண்டார்கள், ஒருவர் கையை ஒருவர் பற்றி கொண்டார்கள், நெடுநேரம் நின்று கொண்டார்கள். பிறகு இருவரும் அமர்ந்து விட்டார்கள். அமைதியாக அமைதியாக அப்படியே அமைதியாக இருவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்தோடிக் கொண்டிருக்க அந்த வளமான நொடிகளை வாஞ்சையாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலை போனது, மதியம் போனது, மாலையும் ஆனது, நாள் முழுவதும் இப்படியே ஓடி போனது. பிரியும் நேரம் வந்தும் விட்டது. ஷேக் பரீத் விடை பெற புன்னகை மாறாமல் வழி அனுப்பி வைத்தார் கபீர்தாசர். ஏமாந்து போன சீடர்கள் கபீர்தாசரிடம் கேட்டார்கள், குருவே, நீங்கள் இருவரும் கடைசி வரை பேசிக்கொள்ளவே இல்லையே. இப்போது பேசினார் கபீர்தாசர், நல்ல சீடர்களே, நாங்கள் இருவரும் நாள் முழுதும் உணர்ந்ததை, அறிந்ததை, புரிந்ததை வார்த்தைகளில் எப்படி சொல்வது? எல்லாம் உணர்ந்த, அறிந்த, தெரிந்த அவரிடம் பேச என்ன இருக்கிறது? முடித்தார், ஒருவேளை நாங்கள் பேசியிருந்தால் அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. ஞானத்தின் பெருத்த சத்தமே ஆழ்ந்த நிசப்தம், மௌனமே ஞான மொழி. வார்த்தைகள் சாதிக்காததை வார்த்தை இன்மையே சாதிக்கின்றன. ஆம், பேசி கெடுப்பவர்களை விட பேசாமல் கெடுப்பவர்களே இங்கே அதிகம்.